Hello friends, welcome to Hani's Kitchen. இன்னைக்கு நாம நம்மளோட Hani's Kitchenல sweet pongal, சக்கரை பொங்கல் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சோ வாங்க friends, அது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு நாம இப்ப பார்க்கலாம். So first ஒரு glass அரிசி எடுத்துக்கலாம். பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. அதான் பொங்கலுக்கு நல்லா இருக்கும். So 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அத இந்த மாதிரி பாத்திரத்துல மாத்திட்டு நல்ல தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டுல இருந்து மூணு தடவை நல்ல வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. சோ இப்போ குக்கர்ல ஒரு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஊறட்டும். நெய் ஊறினதுக்கு அப்புறம் இந்த அரிசி ஆட் பண்ணிடலாம். இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி. நம்ம 1 கிளாஸ் அரிசி எடுத்துக்கோ. அதனால வந்து பொங்கல் அப்படிங்கிறதுனால இது கொலஞ்சிருந்தா தான் நல்லா இருக்கும். அதனால 3 கிளாஸ் தண்ணி அதே கப்ல மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிருங்க. இப்போ இது மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 3 ல இருந்து 4 விசில் வரட்டும். இப்போ இந்த மாதிரி panல ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிருக்கேன். நெய் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு cashew nuts-ஐயும் raisins-ஐயும் வறுத்து எடுத்துக்கலாம். cashew nuts நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கை அளவு raisins. raisins நல்லா புஃப்னு வர வரைக்கும் cook பண்ணிக்கோங்க. இப்போ இத வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்துல நம்ம வந்துட்டு வெள்ளப்பாகு எடுத்துடலாம். 1 கப் அரிசிக்கு அதே கப்ல 2 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் போல தண்ணி. ஸ்பெசிபிக்கா பதோலாம் எதுவும் கிடையாது. வெல்லம் எல்லாமே கரைஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இன்னும் வெல்லம் கரையல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் எல்லாமே கரைய ஆரம்பிச்சிச்சு. வெள்ளம் எதுவும் இன்னும் கட்டியா இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். ஸ்டீமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை கரண்டியை வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா குழச்சிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட சாதம் நல்லா குழச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இரும்பு ஃபில்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. ஸோ அதுலேருந்து தூசி எல்லாமே வந்துடும். இப்போ இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுங்க. ரைஸே தெரியாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற cashew nuts-ஐயும் raisins-ஐயும் இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்துட்டு இதுக்குள்ளே பாசிப்பருப்பு சேர்த்து அவிப்பாங்க. பட் எங்கள் சைடில் அந்த மாதிரி பழக்கம் இல்லை.
ஸோ கண்டிப்பாக பாசிப்பருப்பு சேர்த்து பொங்கல் செய்கிறவங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹனீஸ் கிச்சன் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.